வணக்கம் வி ஃபோரி மீடியா வியூவர்ஸ். சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் தயாரிப்பில் டைரக்டர் சிவாவும் தலை அஜித்தும் வீரம் படத்து மூலியமா தொடங்கின அந்த வெற்றி இன்னைக்கு வந்து நாலாவது முறையா விஸ்வாசம் படத்து வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நாம விஸ்வாசம் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். தலைவர் ஃபேன்ஸ்க்கு எப்படி பேட்டை வந்து ஒரு பொங்கல் ட்ரீட்டா இருந்ததோ அதே மாதிரி தலை ஃபேன்ஸ்க்கோ இந்த பொங்கல் வந்து ஒரு தலை பொங்கல் தாங்க. அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு தலை அவரோட ஃபேன்ஸுக்கு. படத்தோட ஜானர் பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல் ஃபேமிலி என்டர்டெய்னர். கமர்ஷியலான ஒரு படத்துக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்துல இருக்கு. ஆக்ஷன், காமெடி, சாங்ஸ், அதுக்கப்புறம் மாசான டைலாக், ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் கிராமத்துல ஒரு சப்ஜெக்ட் வந்தா அதுக்கு வந்து நீங்க சொல்லவே வேணாம். இமான் சார் இருக்காரு, தலை அஜித் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிவா வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொட்டன்ஷியலை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளோ லைக் காஸ்டும் பெரிய பெருசா இருக்கு. ஸோ காஸ்ட் பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஸ்டார்டிங் வித் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, ஆக்சுவலா ஒன் லைன் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா அவங்களோட வந்து பொன் குழந்தை இந்த மூணு பேருக்கு இடையில நடக்கிற ஒரு ஃபேமிலி இமோஷனல் கான்ஃபிளிக் தான் படத்தோட ஒன் லைன். அண்ட் இந்த மூணு ரோல் யாருன்னா பாத்தீங்கன்னா, நம்ம தலை அஜித், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, நான் உங்களுக்கு பொண்ணா நினைச்சிருக்கிறேன் அனிகா. தலை அஜித்தை ஒரு வேர்ட்ல அப்படி டிஸ்கிரைப் பண்ணோம்னா மாசுங்க. இன்னி வரைக்கும் அவளோட மாஸ் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஃபர்ஸ்ட் லுக் விஸ்வாசம் அந்த மாதிரி வரப்ப ரெண்டு தலை இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு டபுள் ட்ரீட் அந்த மாதிரி இருந்துச்சு. டபுள் ரோல்ல வரப்போ தலை அப்படி இப்படிலாம் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். ஆனா படத்துல பாத்தீங்கன்னா டபுள் ரோல் எல்லாம் இல்லங்க. லெட் மீ ரிவீல் தி சஸ்பென்ஸ். இது வந்து ஒரு வேற ஒரு கதையா போயிட்டு இருக்கும். அண்ட் தலையோட அந்த வந்து தாடி, அந்த முறுக்கு மீசை, அந்த வேட்டி எல்லாம் பாக்குறப்ப வந்து ரொம்பவே அழகா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு ஒரு படத்துல. அண்ட் இந்த படத்துல வந்து படிக்காத ஒரு மேதை அந்த மாதிரி சொன்னோம் நீங்க. படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா ரொம்ப சேட்டை குறும்புத்தனம் பண்ணிட்டு கியூட்டா சிரிப்பு காமிச்சு அப்படியே நயன்தாரா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே போயிட்டு இருப்பாரு. செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா நயன்தாரா மேல, ஃபர்ஸ்ட் ஹாப்ல எப்படி நயன்தாரா மேல இருந்த அந்த பாசம் வந்து செகண்ட் ஹாப்ல பொண்ணு மேல காமிப்பாரு. அதாவது நம்ம என்னை அறிந்தால் படத்துல நடிச்சிருந்த அன்னிகா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அப்பா அண்ட் பொண்ணு அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ்ல எல்லாம் தலை அஜித் எல்லாம் பின்னிட்டாரு. அண்ட் மாஸ் லைக் சீன்ஸ் படத்துல ரெண்டு ஹைலைட்டிங் சீன்ஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா குறிப்பா அந்த ஆக்ஷன் பிளாக்ல எல்லாம் பாத்தோம்னா ரெண்டு இருக்கு. அந்த தலை வந்து வேட்டி கட்டிட்டு அப்படியே பஞ்சு இப்படி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சூப்பரா பண்ணியிருக்காரு தலை. அண்ட் அடுத்தது வந்து இவர் பேசுற அந்த தேனி ஸ்லாங் வந்து ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. அப்படியே ஸ்டைலா, ரொம்ப அசாவாட்டா, அப்படியே கேஷுவலா. அது ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு வேர்ட் வந்து இன்ஜாரா. அப்பப்ப அவர் வந்து சொல்லிட்டே இருப்பார் அந்த இது. அண்ட் ரோபோ சங்கரோட சேர்ந்து வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல பேசுவாரு. ஸோ இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல இருக்கிற வார்த்தையை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ அது வேற ஒரு மீனிங்ல போயிடும். அந்த சீன்ஸ்ல எல்லாம் காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாம் ஒரு லைக் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் தலை அஜித் கலக்கிட்டாரு. ஸோ இவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தாங்க விஸ்வாசம். அடுத்தது வந்து இவருக்கு ஜோடி நடிச்சிருக்கிற நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவங்க பாத்தீங்கன்னா த்ரீ லைக் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ்ல வராங்க படத்துல. ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்ஸ் பத்தி சொல்லிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டியா லைக் சுடிதார் போட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து பொண்ணு, கிராமத்து செய்யலாம் தேனி, அந்த மூக்குத்தி, மல்லிப்பூ அப்படி வராங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் சிட்டில இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எப்படி சாரி கட்டுவாங்க, மாடர்னா போனிடெயில் கட்டி ஸ்டட்டு போட்டு அந்த மாதிரி வராங்க. இந்த மூணு லுக்கையும் அப்படியே சூப்பரா கேரி பண்ணிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, பொதுவாக வந்து நிறைய பேருக்கு ஒரு சில சீன்ஸ் வந்து வராது, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வரும். அதில் ஒரு சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இமோஷனல் சீன்ஸ். நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ், ஆக்ஷன், காமெடி அண்ட் இமோஷனல் சீனில் எல்லாமே சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கே நம்ம வந்து அப்படியே நயன்தாரா அந்த மாதிரி சொல்ல வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இமோஷனல் சீன்ஸ் அவங்க அழறப்ப, அவங்க வந்து ரொம்ப வருத்தமாக இமோஷன் காமிக்காம அந்த மாதிரி இதுலலாம் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இவங்களுக்கு பொண்ணாக நடிச்சிருக்கிற அனிகா. இவங்க வந்து என்ன அறிந்தால நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ரொம்ப கியூட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துலையும் அதே ஒரு கியூட்னஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து லைக் ஒரு அத்லீட் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ அவங்க வந்து எப்போ எப்படி வந்து அப்பா அம்மாவோட சப்போர்ட்டோட பண்றாங்க அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, அது ரொம்பவே ஒரு இமோஷனலான ஒரு டச் இருந்தது. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கூட இருக்கும் போது எனக்கு பாசம் தெரியுது, ஆனா அப்பா கூட இருக்கும் போது எனக்கு வந்து பாதுகாப்பு தெரியுது. ஸோ இதுலயே தெரியுது லைக் ஒரு ஃபேமிலியோட பாண்டிங் வந்து எப்படி இருக்கணும்னு. அது வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அழகாவே வெளிப்படுத்திருக்காரு. அடுத்தது படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. காமெடிக்குன்னே பாத்தீங்கன்னா ஒரு பட்டாளமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விவேக் சார், கோவை சரலா மேம், ரோபோ சங்கர், தம்பி ராமையா, யோகி பாபுன்னு சொல்லிட்டே போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற காமெடி நல்லா இருக்கு.
செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க நம்ம கோவை சரலா மேம் அண்ட் விவேக் சார். அவங்க வந்து ரொம்ப ட்ரெண்டியா மாடர்ன் சிட்டி. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வில்லேஜ்னா செகண்ட் ஹாஃப் சிட்டி அந்த மாதிரி மாறிடும். காமெடி வைஸ் எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில சீன்ஸ்ல நம்மளை நல்லா சிரிக்க வச்சிருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்ல இந்த காமெடி எல்லாம் வேணாமே, கொஞ்சம் போர்ஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்தது வந்து நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா கலைராணி மேம், அவங்க வந்து அந்த கிராமத்து ஒரு கெட்டப்போடயே வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மதுமிதா, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். அண்ட் வில்லன்னு பயங்கரமான ஒரு வில்லன்னா நம்ம ஜகபதி பாபு, அவர் வந்து ரொம்ப ஒரு கார்பரேட்டான ஒரு டேஷிங்கான ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. ஆனால் படம் கம்ப்ளீட்டாக பார்த்த பிறகு வந்து என்ன ஒரு யோசனைனா, சிவா சார் இவர் மாதிரி ஒரு டேலண்டடான ஒரு வில்லன் கையில் வச்சுட்டு இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுட்டாரு. ஏன்னா வந்து அவருக்கு கொடுத்துருக்க ஒரு ரீசன் வந்து கொஞ்சம் லைக் பழி வாங்குற அளவுக்கு இருக்காது, அந்த மாதிரி ஒரு இது. ஆனா அவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். யூஸ்வலா சிவாசரோட எல்லா படத்துக்கும் வெற்றி தான் ஒளிப்பதிவு செய்வாரு. இந்த படத்துக்கும் இவர் தான் பண்ணிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல கிராமத்தோட பசுமை காமிக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் படத்துல வர மாசான சீன்ஸ், தலை வந்து ஏட்டி கட்டிட்டு அப்படியே டிஷும் டிஷும்லாம் பண்றப்ப அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே மாஸ், அந்த சீனுக்கு வந்து கொஞ்சம் மாஸ் ஏத்திருக்காரு. அதுக்கப்புறம் தலை வந்து இந்த மாதிரி பைக் சேசிங் பண்றப்ப, ரெயின் ஃபைட்டு, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் அவரோட ஒளிப்பதிவுல வந்து ஒரு புதுமை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ்ல வர போர்ஷன்ஸ் எல்லாம் வேற ஒரு ஆங்கிள் எல்லாம் ஷூட் பண்ணி அதுவும் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. தலை ஃபேன்ஸுக்குன்னு ஒரு மாஸ் மூமெண்ட் அவரோட ஒளிப்பதிவுல கொடுத்தது பாத்தீங்கன்னா, தலை வந்து இது மாதிரி சூரியத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஸோ சூரியனோட ஒளி வந்து அவர் ஃபேஸ் மேல விடும். அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும், ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும். விஸ்வாசம் படத்தோட வெற்றிக்கு நம்ம வெற்றியும் இன்னும் ஒரு காரணம். எடிட்டர் ரூபன் பத்தி சொல்லணும்னா, இப்ப இருக்கிற எடிட்டர்ஸ்லயே ரொம்ப பிஸியான ஒரு எடிட்டர்னா இவர் தாங்க. பேக் டு பேக் அப்படியே படங்கள் பண்ணிட்டே இருக்காரு. டச் வுட், நாங்கெல்லாம் கண்ணு வைக்கலங்க. பட் அப்ரிஷியேட்டிங் யுவர் ஹார்ட் ஒர்க். நீங்க வந்து ஒவ்வொரு படத்துக்கும் உங்களோட பெஸ்ட் கொடுக்குறீங்க. இந்த படத்துக்கும் நீங்க பெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப விறுவிறுப்பா அப்படியே கொண்டு போயிட்டீங்க படத்தை. அண்ட் மாசான சீன்ஸ்ல எல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட லேகே இல்லாம நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது வந்து படத்தோட ஸ்டன்ஸ். திலீப் சுப்ரயன் படத்துக்கு ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, படத்தோட ஸ்டன்ட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைலைட்டிங் ஆன சீன்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து இந்த பாத்ரூம் ஃபைட், இன்னொன்னு வந்து ரெயின் சீக்வன்ஸ். ரெண்டுமே சொன்ன மாதிரியே படுத்து அப்படியே மாசா வந்திருக்குங்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம தலை அஜித் சார் சண்டை போடுறப்ப ஃபயர் ஆன் ஸ்கிரீன் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, திலீப் சுப்ரயன் வந்து இந்த படத்துல ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ரியலிஸ்டிக்கா சண்டை எப்படி போடுவோம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஆனா அது கிராமத்து சப்ஜெக்ட் ஏத்த மாதிரியே அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு படத்துலயும் இவர் வந்து வேரியேஷன் காமிச்சு அவரோட திறமைய வந்து ப்ரூவ் பண்றாரு. அடுத்தது வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர் இமான் சார். இவரோட மியூசிக்னா ஒரு தனித்துவமே இருக்குங்க. இது வந்து சிக்னேச்சர் இமான் ஸ்டைல், அந்த மாதிரி நம்மளை சொல்ல வைக்கிற அளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிகிற அந்த கண்ணான கண்ணி அந்த சாங் வரைக்கும் எல்லாமே பின்னிருக்காரு, அடிச்சு தூக்கிருக்காரு. அவரோட ஸ்டைல்ல சொல்லணும்னா தலைக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மாஸ் சாங் அந்த மாதிரி கொடுத்து, அதுக்கப்புறம் இமோஷனுக்கு தனியா கண்ணான கண்ணி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்ட் காமிக்கிறதுக்கு வாணி வாணி, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஆஸ் அன் ஆடியன்ஸ் வந்து நம்ம அந்த ஸ்டோரியோடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இவரோட ஒர்க் சூப்பரா இருக்கு. பட் ஆஸ் அ ஃபிலிம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பேக் டு பேக் சாங்ஸ் வர மாதிரி இருக்கு. என்னடா இப்பதான் ஒரு சாங் முடிஞ்சு அதுக்குள்ள இன்னும் ஒரு பாட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனா சாங் வைஸ் நீங்க தனியா ஆல்பம்ல கேட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. அடுத்தது வந்து படத்தோட டைரக்ஷன், கமிங் டு ஆர் கேப்டன் ஆஃப் த ஷிப் சிவா சார். சிவா சார் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து கிராமத் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி அதுல வந்து ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அதை வந்து சொல்லியிருக்காரு. அது போக ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு அம்மா அப்பா எந்த அளவுக்கு முக்கியம் அதுவும் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து படத்துல வர மாஸ் டைலாக்ஸ் அதை பேசுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, நீ உன் கதையில ஹீரோனா நான் கதையில வில்லன்டா, இந்த மாதிரிலாம் மாஸ் பஞ்ச்லாம் ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ஒரு மேசமான ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு. விஸ்வாசம் படம் வந்து கண்டிப்பா தலை ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மாசான ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தலை வந்து ரொம்ப அடி வாங்க வச்சிட்டீங்க சார், எதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு ஃபேன்ஸ் கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் டைம் தலையோட ஒர்க் பண்ணும்போது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன், சென்டிமெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து சின்ன சின்ன லாஜிக் வந்து மிஸ் ஆகுது. இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலும் படத்தோட கடைசியில் வர அந்த இமோஷனலான செக்மெண்ட் வந்து இது எல்லாமே மறக்க வச்சிடுது. அண்ட் நம்ம வெளியில் வந்த பிறகு படம் பார்த்து நம்மளும் அந்த ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு பார்ட்டா இருக்கிற மாதிரி, அவங்களோட டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா விஸ்வாசம் வந்து ஒரு பக்கா மாஸ் உங்க ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. இந்த வீக்லயே நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, தலை படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே மாசம் ஓபன் ஆயிருக்கு. எல்லாருமே அப்ரிஷியேட்டிங் போத் த ஃபிலிம்ஸ்.
சோ கண்டிப்பா இந்த ஒரு பொங்கல் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பொங்கல் தாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லயே ரெண்டு படம் அமைஞ்சிருக்கு, பிளாக் பஸ்டர்ஸ். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு உண்மையாவே ரொம்ப விசுவாசமா அமைஞ்சிருக்கு இந்த 2019. ஏன்னா பாத்தீங்கன்னா அது பேக் டு பேக் ரொம்ப எதிர்பார்த்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கீப் வெயிட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் ஆல் த பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கமிங் ஆன் த வே. ஸோ மீண்டும் உங்களை ஒரு நல்ல ரிவியூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் ரியாஸ். ஜஸ்ட் ஸ்மால் ரிமைண்டர் ஒன்ஸ் அகேன், நீங்க வி ஃபார் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ பை பை.